இந்த லாக்டவுன் டைமில் வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இது உங்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே போதும் ஜஸ்ட்டு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் மாதம் பத்தாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருந்தீங்கன்னா இல்லை காலேஜ் ஸ்டூடண்டாக இருந்தீங்கன்னா இல்லை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வேலையில் எனக்கு உங்களுக்கு இன்கம் பத்தலைன்னா இந்த ஜாப்பில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும் ஸோ இந்த வேலைக்கு வந்து எப்படி ஜாயின் பண்ணணும்னா கீழே வந்து ஒவ்வொரு மாவட்டம் வரைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணி அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மேலும் என்னென்ன பண்ணணுமோ அந்த குரூப்பில் அவங்க உங்களுக்கு வந்து தெரிவிப்பாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து இந்த ஜாப் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தாட்கோலை வந்து கடன் உதவி வந்து அரசு மானியத்துடன் ஏழரை லட்ச ரூபா வந்து பெறுவது எப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு வந்து எப்படி அப்ளை செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் தாட்கோன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணுறதுமே அதில் ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும் இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த லோன் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி குடியோன்னு மட்டும்தான் வேறு யாரும் வந்து இதில் வந்து அப்ளை பண்ண முடியாது ஸோ அவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் கிளிக்கர் அப்ளைன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு வந்து இதில் இஸ் அப்ளிகேன் பிலாங்ஸ் டு எஸ்சி அப்படின்னு இதை வந்து எஸ்ஸுன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் காஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கீம் நேமு அதாவது நீங்கள் வந்து எந்த ஸ்கீமில் வந்து லோன் வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு தொழில் வந்து தொடங்க போகிறீங்களா இல்லை நிறைய வந்து ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் லேண்ட் வாங்க போகிறீங்களா ஸோ நான் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு கோ டு ஃபில் லிவர் அப்ளிகேஷன் இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணிருங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அப்ளிகேன் நேமு ஃபஸ்ட்டு வந்து இதில் அப்ளிகேன் நேமு நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஃபாதராக ஹஸ்பண்டு அவங்க நேமு கீழே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கேட்டிருக்காங்க கார்ப்பரேஷனா முனிசிபாலிட்டியாக டவுன் பஞ்சாயத்து எல்லாம் ப்ளாக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதை வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அட்ரஸ்ஸு டோர் நம்பரு நேம் ஆஃப் தி வில்லேஜ் பின்கோடெலாம் கரெக்டாக கொடுங்க நெக்ஸ்ட்டு ஃபோ ஃபோன் நம்பரு உங்கள் மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி நம்பர் இபிவி நம்பரு இமெயில் ஐடி இதெல்லாம் தேவையில்லை இருந்தால் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ரிலேஜன் கேட்டிருக்காங்க இதில் வந்து உங்களுடைய ரிலேஜன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஹிந்துவா இல்லை அதர்ஸான்னு சொல்லி கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியான்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீங்கள் எதுவும் மாற்றுத்திறனாளியாக இதை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க இல்லைன்னா அதை அப்படியே விட்டுருங்க நெக்ஸ்ட்டு ஃபேமிலி ஆனுவல் இன்கம் அதை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு ஃபேமிலி கார்ட் நம்பர் அதாவது உங்கள் ஸ்மார்ட் கார்ட் நம்பர் அதை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க உங்கள் ரேஷன் கார்ட் நம்பரை நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்களோ அதை வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் தி ட்ரேடு அதாவது எதற்காண்டி வந்து என்ன மாதிரி தொழில் வந்து பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதை வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் என்ன மாதிரி தொழில் பண்ணுறீங்களா இல்லைன்னா இதில் எதுவுமே இல்லைன்னா இல்லை கடைசி அதர்ஸ்ன்னு இருக்கும் அதை வந்து கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் காஸ்ட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்காண்டி எவ்வளோ காஸ்ட்டு தேவைப்படுதுன்னு சொல்லி இதில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு வேறு நெக்ஸ்ட்டு வந்து காஸ்ட் ஆஃப் லேண்டு பில்டிங் அந்த ரா மெட்டீரியல்ஸ் அதாவது அதை வாங்குறதுக்கு வந்து எவ்வளோ வந்து செலவாகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் மிஷினரி அந்த செலவையும் வந்து என்ட்ரு பண்ணிட்டுருக்கோங்க நெக்ஸ்ட்டு மிஷிலனியஸ் எக்ஸ்பெண்டேஜ் ஷேர் அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் கேபிட்டல் மொத்தமாக அதில் டோட்டல் வந்து அமௌண்ட் வரும் டோட்டல் போட்டிங்கன்னா இப்போ ஒரு ஒன்றரை லட்ச ரூபா போட்டிங்கன்னா இதுக்கான அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லி மொத்தமாக அதில் அந்த கேபிட்டல் அமௌண்ட் மொத்தம் மொத்த டோட்டல் வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து என்ட்ராயிரும் நெக்ஸ்ட்டு வந்து ஃபினான்ஸ் அதாவது ப்ரொமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன் அதாவது இந்த விளம்பரதாரருக்கு வந்து எவ்வளோ வந்து செலவாகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது அந்த செலவு வந்து என்ட்ரு பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு அப்படியே விட்டுருலாம் நெக்ஸ்ட்டு டோட்டல் அதாவது நேம் ஆஃப் தி பேங்க் நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ அதை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு பிரான்ச் நேம் நெக்ஸ்ட்டு உங்களுடைய அப்ளிகேன் போட்டோ அதாவது உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ப்ரூஃப் இது நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஒரு ஃபேமிலி கார்டு வந்து அதாவது உங்கள் ஸ்மார்ட் கார்டை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க ஸ்மார்ட் கார்ட் நம்பரை வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த இஸ்யூடு டேட் எப்போ வாங்கினீங்களோ ஸ்மார்ட் கார்டு அந்த டேட்டு நெக்ஸ்ட்டு இந்த அப்லோடுன்னு இருக்கும் இதை வந்து உங்கள் ஸ்மார்ட் கார்டை வந்து அப்லோட் பண்ணிருங்க நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் ஆஃப் காஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து கண்டிப்பாக வந்து எந்த நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு இதில் வந்து இஷ்யூடு டேட்டு இதில் வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு ஆன்வல் இன்கம் அதாவது வருமான சான்றிதழ் வருமான சான்றிதழில் வந்து என்ட்ரு ப அந்த அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிட்டு அதோட இஷ்யூடி டேட்டு நெக்ஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ரூப் கேட்டிருக்காங்க ஏஜ் ப்ரூப்பில் வந்து ஓட்டர் ஐடி ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ட்ரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டாக ஆதார் கார்டு கொடுத்துக்கலாம் ஆதார் கார்டை கூட நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் ஆஃப் எஜுகேஷன் அதாவது ஷீட்டு ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு ப்ரொஃபஷனல் டிகிரி பிஜி சர்டிஃபிகேட் இருக்கும் ஸோ அதை நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்கீம் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நீங்கள் என்ன மாதிரி தொழில் பண்ண போகிறீங்களோ அதற்கான ப்ராஜெக்ட் வந்து ரிப்போர்ட் வந்து கண்டிப்பாக வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் அதையும் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஐ அக்ரின் இருக்கும் இந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு இந்த கேப்சா வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் வரும் அதை அதை வச்சு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வெப்சைட் ட்ராக் பண்ணுறது எப்படின்னா மறுபடியும் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க அதில் வந்து உங்களுடைய காஸ்ட்டை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ட்ராக் யுவர் ஸ்டேட்டஸ் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்திருக்கும் உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்தை என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் ட்ராக் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம் உங்களுடைய லோன் ப்ராசஸ் வந்து என்னவாக இருக்குன்னு சொல்லி இதில் வந்து ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் முறை நன்றி